ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய கடற்படை தன்னுடைய ஃபயர் பவரை அதிகரிப்பதற்கு 1700 கோடி ரூபாய்க்கு பிரம்மோஸ் மிசைல்களை ஆர்டர் செஞ்சிருக்காங்க. எதற்காக இவ்வளவு அதிகமான விலைக்கு பிரம்மோஸ் மிசைல்களை இந்திய கடற்படை வாங்குறாங்க? பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியா எப்படி சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிராக பயன்படுத்த போறாங்க அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய தரைப்படையில் இணைய உள்ள அர்ஜுன் MK2 டேங்க்ஸ்ல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு அதிநவீன ஆன்டி டேங்க் கைடட் மிசைல இணைக்க போறாங்க. இந்தியா உருவாக்கி இருக்க ஆன்டி டேங்க் கைடட் மிசைலோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைல பிரத்யேகமா இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்திய கடற்படையின் வலிமையை அதிகரிப்பதற்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திடம் 1700 கோடி ரூபாய் மதிப்புள்ள பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திடம் இருந்து இந்திய கடற்படை வாங்க உள்ள பிரம்மோஸ் மிசைல்கள் ஒரு டூவல் பர்பஸ் மிசைல், அதாவது இந்த மிசைல தரை மற்றும் போர் கப்பல்கள் இருந்து லான்ச் செய்ய முடியும். டியூவல் ரோல் பிரம்மோஸ் மிசைல்களை இந்திய கடற்படை ஆன்டி ஷிப் மிசைலா பயன்படுத்த முடியும். சமீப காலமா இந்தியா தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகரிப்பதற்கு பல முயற்சிகளை செய்து வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சமீபத்துல INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை இந்திய கடற்படையில் இணைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம INS வாகிர் அப்படிங்கிற அதிநவீன இந்திய கடற்படையில் இணைச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா கடற்படையின் வலிமையை அதிகரிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய புரட்சியே செய்ய போறாங்க அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்திய பெருங்கடல் பகுதியில மட்டும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடு அப்படிங்கறதுல இருந்து வெளிவந்து ஒரு குளோபல் ஓஷன் பவரா உருவெடுக்க இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்தியாவிற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் சீனா மற்றும் பாகிஸ்தான் 2030 to 35 வருடத்துக்குள் 50 கப்பல்கள் கொண்ட கடற்படையா உருவெடுப்பாங்க. சீனா 2008 தங்களுடைய கடற்படையை வலிமைப்படுத்தி வர்றாங்க. ஆப்பிரிக்கால டிஜிபூட்டில தன்னுடைய கடற்படை தளத்தை அமைச்சிருக்காங்க. ஸ்ரீலங்கால 99 வருஷத்துக்கு ஹம்பந்தோட்டா துறைமுகத்தை லீஸுக்கு எடுத்திருக்காங்க. பாகிஸ்தான்ல குவாடர் துறைமுகத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய பெருங்கடல் பகுதியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு சீனா இது போன்ற செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வரும் காலத்திலையும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவும் இணைந்து இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுப்பாங்க. இதை சமாளிப்பதற்கு இந்தியா பலவிதமான திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க. அந்த திட்டத்தின் ஒரு பகுதி தான் 1700 கோடி ரூபாய்க்கு பிரம்மோஸ் மிசைல்களை வாங்கியது. ஒரு யுத்த நேரத்துல சீன போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவை உளவு பார்ப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு யுத்த நேரத்துல சீன போர் கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் நுழைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதனால சீன கப்பல்களை தாக்கி அழிப்பதற்கு இந்தியா தன்னுடைய ஃபயர் பவரை அதிகரிக்கணும். அதற்காக தான் இந்த பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியா வாங்கியிருக்காங்க. அதிகமான பிரம்மோஸ் மிசைல்கள் இந்திய கடற்படையில் இணைவது சீன கப்பல்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஏன்னா பிரம்மோஸ் மிசைல்களை கடல், தரை மற்றும் ஆகாயத்தில இருந்து லான்ச் செய்ய முடியும். இந்த மிசைல்ல சாலிட் ஃபியூலால் இயங்கக்கூடிய 2 ஸ்டேஜ் கொண்ட ராம்ஜெட் இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ராம்ஜெட் இன்ஜின் உதவியோடு இந்த மிசைல்னால Mach 3.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். Mach 3.5 அப்படிங்கிறது ஒளியின் வேகத்தை விட 3.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். இந்திய கடற்படை வாங்க உள்ள எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் பிரம்மோஸ் மிசைல்னால 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள போர் கப்பல்களை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல் இருக்கக்கூடிய ராம்ஜெட் இன்ஜின்னால தொடர்ந்து இந்த மிசைல்னால சூப்பர்சானிக் வேகத்துல டிராவல் செய்ய முடியும். ஆன்டி ஷிப் மிசைல்களை பொறுத்தமட்டில் மிசைலோட அக்யூரசி ரொம்ப முக்கியம். ஆன்டி ஷிப் ஆபரேஷன்ல பயன்படுத்தப்படும் மிசைலோட அக்யூரசி குறைவா இருந்துச்சுன்னா போர் கப்பல்களுக்கு குறைவான சேதத்தையே ஏற்படுத்தும். பிரம்மோஸ் மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்கக்கூடிய மிசைல். இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 1 மீட்டர். சர்க்குலர்
எரர் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது டார்கெட்ல இருந்து ஒரு மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்னால மிக துல்லியமா தாக்க முடியும். போர்க்கப்பல்கள் அதிநவீன ரடார் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ரடார் சிஸ்டங்கள் போர்க்கப்பல்களை நோக்கி வரக்கூடிய ஆன்டிஷிப் மிசைல்களை 22 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுதே கண்டுபிடிச்சிரும். இந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்கு பிரம்மோஸ் மிசைல் டார்கெட்ல இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய ஆல்டிடியூட குறைக்க ஆரம்பிக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பிரம்மோஸ் மிசைல் டார்கெட்டை நெருங்கும் பொழுது கடல் மட்டத்தில இருந்து 5 மீட்டர் உயரத்துல பறக்கும். இதனால போர்க்கப்பல்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு ரடார் சிஸ்டத்தினாலையும் பிரம்மோஸ் மிசைல்களை டிடெக்ட் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம பிரம்மோஸ் மிசைல்கள் அதிகமான காம்போசிட் மெட்டீரியல்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால பிரம்மோஸ் மிசைலோட ரடார் கிராஸ் செக்ஷன் மிகவும் குறைவு. குறைவான ரடார் கிராஸ் செக்ஷன் இருக்கிறதுனால பிரம்மோஸ் மிசைல் ஒரு பறவை பறப்பது போன்றுதான் ரடார்ல தெரியும். இதனால எந்த ஒரு ஃபயர் கண்ட்ரோல் ரடார்னாலையும் பிரம்மோஸ் மிசைல்களை நியூட்ரலைஸ் செய்ய முடியாது. பிரம்மோஸ் மிசைலோட அல்காரிதம் எந்த ஒரு எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர் சிஸ்டத்தையும் முறியடிக்கும் வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. பிரம்மோஸ் மிசைல் ஒரு போர்க்கப்பலை நோக்கி லான்ச் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அந்த கப்பலுக்கு ரியாக்ட் செய்வதற்கு 20 முதல் 24 செகண்ட்ஸ் தான் இருக்கும். தற்போதைய நிலையில் உலகில் உள்ள எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் பிரம்மோஸ் மிசைல்களை இடைமறித்து தாக்கி அழிக்கவே முடியாது. இதன் காரணமா தான் நாட்டோ பிரம்மோஸ் மிசைலுக்கு விடோ மேக்கர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்த பிரம்மோஸ் மிசைல்களோட எண்ணிக்கையை இந்திய கடற்படை அதிகரிப்பது சீனா மற்றும் பாகிஸ்தான் கடற்படைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய தரைப்படையில 119 அர்ஜுன் MK1 டேங்க்ஸ் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த டேங்க்ஸ் பழைய தொழில்நுட்பம் கொண்ட டேங்க்ஸ். அதனால இந்த டேங்குகளை விட அதிநவீனமான அர்ஜுன் MK2 டேங்க்ஸ் இந்தியா தற்போது இந்திய படையில் இணைச்சிருக்காங்க. 2014 வருடம் அர்ஜுன் MK2 டேங்க்ஸை வாங்குவதற்கு 6,600 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தத்துல மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா சப்ளை செய்யக்கூடிய அர்ஜுன் MK2 டேங்க்ஸ் தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள அர்ஜுன் MK1 டேங்க்ஸை விட அதிநவீனமானது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அர்ஜுன் MK1 டேங்க்ல இருந்து 80 விதமான மாற்றங்கள் அர்ஜுன் MK2 டேங்க்ஸ்ல செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 15க்கும் மேற்பட்ட முக்கியமான தொழில்நுட்பங்களும் அப்கிரேட் செய்யப்பட்டிருக்கு. அர்ஜுன் MK2 டேங்க்ஸோட ஃபயர் பவர் அதிகரிக்கப்பட்டிருக்கு. எதிரிகளின் தாக்குதல் இருந்து டேங்குகளை பாதுகாப்பதற்கு ரியாக்டிவ் ஆர்மர்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த டேங்க எதிரிகளின் மிசைல் தாக்குதல் இருந்து பாதுகாப்பதற்கு அட்வான்ஸ்டு லேசர் வார்னிங் அண்ட் கவுண்டர் மெஷர் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. அர்ஜுன் MK2 டேங்க்ல ரிமோட்லி ஆபரேட்டட் ஆன்டி ஏர்கிராப்ட் வெப்பன் இணைக்கப்பட்டிருக்கு. அர்ஜுன் MK2 டேங்க்ல அதிநவீன லேண்ட் நேவிகேஷன் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த டேங்கை இரவு நேரத்தில் பயன்படுத்துவதற்கு நைட் விஷன் கேப்பபிலிட்டியும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு தொழில்நுட்பங்கள் அப்கிரேட் செய்யப்பட்டாலும் அர்ஜுன் MK2 டேங்கோட முக்கியமான அப்டேட் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை லான்ச் செய்யக்கூடிய கேப்பபிலிட்டி. இதற்காக இந்தியா இஸ்ரேலிடமிருந்து ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்களை வாங்கி அர்ஜுன் MK2 டேங்க்ஸ்ல சோதனை செஞ்சாங்க. ஆனா இந்த சோதனை தோல்வியில முடிவடைந்தது. இதற்கு காரணம் இஸ்ரேல் நாட்டின் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்னால 1,500 மீட்டருக்கும் குறைவான தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை தாக்க முடியாது. டேங்கை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தும் பொழுது குறைவான தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை தாக்குவது மிகவும் முக்கியம். ஆனா இஸ்ரேல் நாட்டின் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள்னால குறைவான தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை தாக்க முடியல. இதன் காரணமா DRDO புதிதாக ஒரு ஆன்டி டேங்க் கைடட் மிசைல டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. சமீபத்துல அந்த ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் அர்ஜுன் MK2 டேங்க்ஸ்ல இருந்து லான்ச் செய்யப்பட்டு வெற்றிகரமா சோதிக்கப்பட்டது. இந்தியாவின் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்னால 1,200 மீட்டருக்கும் குறைவான தூரத்துல உள்ள டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்தியா உருவாக்கியிருக்க ஆன்டி டேங்க் மிசைல்ல ஹை எக்ஸ்ப்ளோசிவ் டாண்டம் சார்ஜ் ஆன்டி டேங்க் வார்ஹெட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. டாண்டம் சார்ஜ் அப்படிங்கிறது ஒரே மிசைல் 2 முறை வெடிக்கும். இதனால எந்த ஒரு ரியாக்டிவ் ஆர்மர்களையும் இந்த மிசைல்னால துளைத்து கொண்டு போக முடியும். இந்தியா உருவாக்கியிருக்கிற ஆன்டி டேங்க் கைடட் மிசைல மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ல இருந்து லான்ச் செய்யும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. தற்போது அர்ஜுன் டேங்கோட 120mm ரைபிள் இருந்து இந்த மிசைல ஃபயர் பண்ணி சோதனை நடத்திட்டு இருக்காங்க. புதிதாக உருவாக்கிய
ஆன்டி டேங்க் கைடட் மிசைலை கொண்டு டிஆர்டிஓ நடத்திய சோதனையில மேக்சிமம் மற்றும் மினிமம் ரேஞ்சில உள்ள டார்கெட்டை வெற்றிகரமா தாக்கி அழிச்சிருக்கு. இதனால கூடிய விரைவில் அர்ஜுன் MK2 டேங்க்ஸ்ல புதிதாக உருவாக்கிய ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.